இனிமையாக பேசுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இருக்கும், நீ நாலு பேர்த்து நட்பு இருந்தாதான் பக்கத்து ஊருக்கான எழுப்பலாம். இல்லைன்னு சொன்னா அவன் என்ன செய்வான், கதையெழுத்து மூடிட்டு பேசாம இருந்துருவான். அடையாமத்து திமுரு பிடிச்ச பையா அவை அவ சொல்றான். அந்த வீட்டுக்கார பொண்ணு அம்மா மனைவி சொல்றான், வீட்டுக்கார பொம்பளை சொல்றான், ஐயோ பிரசவ அந்த போ அந்த அம்மா பிரசவத்தை வேதனைப்படுதே, கொஞ்சம் கதவை திறந்து விட்டு நம்ம காரை எடுத்து அனுப்புனா. அவன் கிடக்கிறான், அவன் வந்து ரொம்ப திமுரு பிடிச்சவன், அவன் கிடக்கிறான் போடனா. இனிமையாக நடந்துக்கிட்டா அக்கம் பக்கத்து இனிமையாக பேச இனிமையாக பேசி நட்பை பிரிக்கிட்டா என்ன ஐயா கவலைப்படுற, என்ன ஐயா சத்தமாக இருக்குது, பிரசவம் தானே, இந்த ஏற்பாடு செய்கிறேன், நான் டாக்டரை கூட்டு வர்றேம்மா. இல்லைன்னு சொன்னால் எவன் வருவான், இவன் கையில் காசு இருந்தால் உதவுமா, நடுஜாமத்துக்கு உதவுறது நட்பு தான், கையில் காசு உதவி செய்யாது. நாலு பேர் தயவு இருந்தால்தான் நட்பை பெருக்கி ஒரு காரியத்தை சாதிக்கலாம், எதையும் செய்ய முடியும். என்ன சொல்கிறான் வள்ளுவன், இனிமையாக பேச இன்சொல் இனிது என்றால் காண்பான், நீ இனிமையாக பேசுவதனால் நல்ல நன்மை உண்டு, உண்ட நன்மை உனக்கு ஏற்பட்டு இனிதென்றால் இனிது இன்றல் காண்பான். எவன் கொலை என்ன காரணத்துக்காகவோ வன் சொற்கள் என்ன கடுமையாக பேசுகிறாய், இனிமையாக பேசுனா மகு உனக்கும் மகிழ்ச்சி மற்றவனுக்கும் மகிழ்ச்சி, நீ கடுமையாக பேசுகிறது என்ன லாபத்தை கட்டி, உனக்கும் அமைதி இழந்து போக மற்றவனுக்கும் அமைதி கெடுத்து விடுவேன். ஆகவே இது சுருக்கமாக சொல்கிறான். ஆகவே இனிமையாக பேசுவதன் நன்மை அடைவிருந்த நீ என்ன காரணத்துக்காக என்ன லாபத்தை கருதிடா நீ வந்து இது வன்சொற்கள் வழங்குகிறாய். அடுத்து பத்தாவது பாடல், இனிய உளவாக இன்னாத கூறு கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிமையாக பேசணும்னா எங்கே போகணும்னா, எங்கே என்ன வெளிநாட்டிலேருந்து கொண்டாட போகிறேன், பே அவன் சொன்னான் வள்ளுவன், இனிமேல் என்னால் பேச முடியல, என்ன எங்கே வெளியில் இது யார்கிட்ட வாங்குக்காது, கடை சறக்காது, பழசர் கடையில் வாங்குதான்னு. உன்னையும் மனசை பக்குவப்படுத்திக்கணும், பக்குவப்பட மாட்டேங்குது ஐயா, யாரை பார்த்தாலும் வெறுப்பு தட்டுறனே, வெறுப்பாக இருக்கே, நான் எப்படி இனிமையாக பேசுறேன்னா அது பாவத்தின் சின்னம், பல பிரச்சனையில் போட்டு சிக்கி ஆக சிக்கல் படுது, சிக்கலை தடுமாறுக்கின்றாய். நான் சொல்கிறான், இந்த இனிய சொற்கள் வெளியிலிருந்து கொள்முதல் செய்வதல்ல, நம்மிடமே உண்டு, இனிய உளவாக இன்னாத கூறு, மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக சொல்கிறான். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, இனிய பழம் கையில் கனி இருக்குது, அதை விட்டுட்டு விடுத்து காயை உண்பது போன்று சுருக்கமாக சொல்கிறோம். சுவையுள்ள மாம்பழம், சுவையுள்ள தே பலாப்பழம், சுவையுள்ள வாழைக்கனி, வாழை வாழை மா வா க பலாப்பழம், முக்கனியும் கையில் இருக்குது, இதை விடுத்து எட்டிக்காய் வேப்பங்காயை சாப்பிட்றது போன்றுண்ணா. இனிய உள்ளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க வந்துட்டு, கையில் சுவையான கனி இருக்குது, பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேசுகிறதான் எங்கேயோ விடி சிறக்கில்லை, பேச வாய்ப்பு இருந்தும் அதை விடுத்து கசுப்பாக பேசுகிறாயே, என்ன நாக்கு நோக்கணும், இது சுருக்கமாக சொல்கிறோம். ஆகவே இந்த பத்து பாடலும் இன்சொலால் ஈரம் அடைப்படையிட்டலாவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அகனமன்று ஈதலை நன்றைய முகனமன்று இன்சொலனாக பிரியன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.